நட்சத்திரத்தில் மக நட்சத்திரம் பார்க்க போகிறோம். மக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிவ ரூபத்தை நம்ம வழிபாடு பண்ணிக்கணுன்னா, சிவனும் விநாயகரும் சேர்ந்தது போல உள்ள சிவரூபத்தை நம்ம வந்து படத்தை வந்து பார்த்துட்டு வரதும் விமர்சிக்கும். சரிங்களா, சிவனும் விநாயகரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்க்கறது உங்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். அதே போல் இவங்க எப்பயுமே இவங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள், நம்ம மனதால் கேட்குற விஷயம் நடக்கணும், எண்ணங்கள் நிறைவேறணும், ஈடேறணும் அப்படின்னா மக நட்சத்திரம், மக நட்சத்திரத்துக்கு வந்து வந்து ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, ருத்ராட்சம்ங்கிறது அவங்களுக்கு நன்மை செய்யும். அப்போ ருத்ராட்சம் படமோ அல்லது ருத்ராட்சம் பயன்படுத்துறது இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, அதே போல் திருவெண்காடில் இருக்கக்கூடிய சுவேதாரண்யேஸ்வரர் சுவேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். திருவெண்காடில் அந்த கோயில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் திருவளங்காடு அந்த கோயில் திருவளங்காடில் இருக்கக்கூடிய வட வாரணேஸ்வரர் அந்த சிவன் வழிபாடு பண்ணிக்கிறதும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும். இவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய கனி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம், மாம்பழத்தை நீங்கள் தானம் கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதாவது உங்களால் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மாம்பழத்தை தானம் கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதே போல் எங்களுக்கு ஆயுள் முழுவதும் நல்லது நடக்கணும்னா திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணி கோயில் போய் இது வர்றது இவங்க மக நட்சத்திரக்காரங்க நன்மை தரும். திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணி கோயில் போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு ஆயுள் முழுவதும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு. அதேமாதிரி இவங்க பயன்படுத்த வேண்டிய மந்திரமானது ஓமம் ஓமம் பிதிப்பியோ நமக, ஓமம் பிதிப்பியோ நமக. சரிங்களா, அப்போ இந்த நட்சத்திர மந்திரத்தை தினமும் 108 முறையோ அல்லது 27 முறையாவது நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய கர்ம வினைகள் சரி செய்யக்கூடிய அந்த மரம் பார்த்தோம்னா ஆலமரம். இந்த மரம் உள்ள கோயில தலைவிருட்சமா இருக்கக்கூடிய கோயில போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட வயசு என்னவோ அந்த வயசுக்கு அந்த கோயில போய் நிக்கணும். சரியா, அதான் ரொம்ப சூட்சமான விஷயம். உங்க வயசு என்னவோ அந்த வயசுக்கு அந்த கோயில போய் நிக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல உங்களுக்கு நிகழ்காலத்துல நன்மை செய்யக்கூடியது ஆண் எலி. சில ஊர்களில் எலிக்குன்னு கோயிலே கூட வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம விநாயகர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா மூசக வாகனம் சொல்லுவோம், எலி வாகனம் சொல்லக்கூடியது. அப்போது எலிக்கு எலியினுடைய புகைப்படத்தில் விநாயகர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூசக வாகனத்தை நீங்கள் பார்க்குறது அதெல்லாமே நன்மை செய்யும். சரியா, இதில் சூட்சமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். சில பேருக்கு இந்த வாகன அமைகள்னு சொல்கிறாங்க, வாகன அமைகளில் வாகனத்தை வந்து நிறைய எனக்கு ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, வாகனத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இவங்களுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கணும், வாகனம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க வாகனம் உள்ள கடவுள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கடவுளை போய் வழிபாடு பண்ணிக்கிறது. தனிப்பட்ட பொருளை போய் வாகனத்தை போய் வழிபாடு பண்ணிக்கிறது. இப்போ வாகனம்னா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதி உலாலாம் வருவாங்க. வீதி உலால வரும்போது அந்த கடவுளை வந்து ஒரு வாகனத்து மேலே அமர்த்தி அந்த வீதி உலா வரும். அப்போ அந்த வாகனத்தை வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க கோயிலில். நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு அந்த வாகனத்தை மட்டுமே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது. வாகனம் சரியான அமையணும், எனக்கு அடிக்கடி வாகனத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது சரி பண்ணிக்கிறதுக்கு வாகனத்தை வழிபாடு பண்ணுறது, இறைவனுடைய வாகனத்தை வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத யார் வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாகனம் அமையணும் அப்படின்னு நினச்சா எந்த வாகனம் வேணுமாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எந்த வாகனம் அமையணும்னா கூட இறைவனுடைய வாகனத்தை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான முறையில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருந்தும். சரிங்களா, இறைவனோட வாகனத்தை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வாகனம் அமைய ஆரம்பிச்சிடும், உங்கள் வாகனம் சரியாக ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் கடவுள் பார்த்துக்கோங்க, பார்த்து அந்த வழிபாடு பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ நிகழ்காலத்தில் வந்து ஆண் எலி சொல்லியாச்சு, அதுக்கப்புறத்தும் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கழுகு.
இப்போ இந்த கழுகுன்னு சொல்லும் போது பெரிய பெரிய வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரன்சி நோட்லேயே வந்து கழுகு படம் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். சில டாலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுகு படத்தை போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மக நட்சத்திரத்துக்கு கழுகு கொடுத்துருக்குறாங்க. அப்போது கழுகுனுடைய படமானது உங்களுக்கு நல்ல மனதில் வேலை செய்யுது. அப்போது நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்தலாம், இல்லை அந்த நோட்டு கிடைச்சாலும் வச்சு பயன்படுத்தலாம். அதே போல் கழுகினுடைய இப்போ இன்கேஸ் எங்கேயாவது நேச்சுரலாக இடத்துல கழுகு பார்க்குறீங்கன்னா கூட அதை கூட பார்க்குறது நன்மை நன்மை தான் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ கழுகு உள்ள படங்களையோ அல்லது புகைப்படங்களையோ வச்சு பயன்படுத்துறது நன்மை தரும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு, சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களோட அதிதேவதை வந்து சுக்கிரன். சுக்கிரன் வர்றதால உங்களுடைய தேவதை வந்து பித்ருக்கள். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமம் பிதிப்பியோ நமக்கு வந்திருக்கு. இப்போ பித்ருக்கள் தான் உங்களுடைய தேவதை, அதிதேவதை வந்து சுக்கிரனாக வராங்க. அப்போது பித்ருக்கள்னு வர்றதால உங்களுடைய பித்ருக்கள் யாரை சொல்வோம் நம்ம? பித்ருக்கள்னு யாரை சொல்வோம்? நம்மளுடைய முன்னோர்களை தான் நம்ம பித்ருக்கள்னு சொல்லுவோம். அப்போ முன்னோர்களை நீங்கள் அவங்க அவங்களுடைய வழிபாடுகளோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நீங்கள் சரிவர செய்யும் போது உங்களுக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டியது நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும், சரியா? இப்போ இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. அதே போல் இவர்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய சிம்பிள் பார்க்கும்போது இப்போது அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய சிம்மாசனம் இருக்கு இல்லையா, அரசர்களோ அல்லது நாற்காலின்னு சொல்லுவாங்க இதை, அந்த மாதிரி அந்த நாற்காலி உங்களுக்குன்னு ஒரு தனி தனியாக ஒரு சிம்மாசனம் மாதிரியான ஒரு நாற்காலியை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? இது வெற்றி சின்னமாக மக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பயன்படுத்த வேண்டியது சிம்மாசனம் நாற்காலின்னு பார்த்துக்கோங்க. சிம்மாசனம்னாலே அங்கே சிங்கம் பணம் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கும். அதேமாரி உள்ள விஷயத்த நீங்கள் பயன்படுத்துறது நன்மைகள் தரும், சரியா? இவங்க எப்பயுமே வந்து செவ்வள்ளி செவ்வள்ளி பூவை வந்து இவங்க பயன்படுத்துகிற நன்மைகள் தரும். செவ்வள்ளி பூவை வந்து எப்பயுமே கோயில் பூஜைகள்லையோ அல்லது கோயிலில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துங்களில் வந்து பயன்படுத்துறது நன்மைகள் தரும். கோயிலுக்கு போகிறீங்கனாலே செவ்வள்ளி பூவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கோம், இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கான வழிவகை பண்ணுங்கள். அடுத்த நட்சத்திரம் வந்து